வணக்கம். சென்னையிலிருந்து எஸ்ஆர் பிரபாகரன். இந்த தளத்தின் அட்மின் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம் கலந்த, நன்றி கலந்த, மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பாதகாதிபதி நன்மை செய்வாரா அல்லது தீமை செய்வாரா என்கின்ற பட்டிமன்றத்திற்கு தலைமை வகித்து ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்க வந்திருக்கும் அருமை ராஜாத்தி அம்மாள் நாமக்கல் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த, மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பட்டிமன்றத்தில் நன்மையை செய்வார் என்று வாதாடுவதற்கு ஒரு 10 ஜோதிட பெருமக்களும், தீமைதான் செய்வார் என்று வாதாடுவதற்கு 10 ஜோதிட பெருமக்களும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என் நன்றி கலந்த, மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு நான் நன்மையே வழங்குவார் என்கிற அணியில் பேசுவதற்கு தயாராகிறேன். மீண்டும் சென்னையிலிருந்து பிரபாகரன். பொதுவாக பாதகாதிபதி ஸ்தானாதிபதி கெடுதலை உண்டாக்குவார் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில நேரங்களில் பாதகாதிபதியும் கெடுதல்களை செய்வது கிடையாது. பாதகாதிபதி யாருக்கு கெடுதல் செய்ய மாட்டார் என்று பார்த்தால், 3, 6, 8, 12 மறந்திருந்தாலும், திரிகோணஸ்தானமான 1, 5, 9 அமைய பெற்றாலும், பாதகாதிபதி பாதக பலனுக்கு பதில் சாதக பலனை ஏற்படுத்துவார்கள். பாதகாதிபதி சிதி சூனியம் ராசியில் இருந்தாலும், பாதகாதிபதி பகை நீசம் ராசியில் இருந்தாலும், பாதகாதிபதி சூரியனுக்கு மிக அருகில் அமைய பெற்று அஸ்தங்கம் பெற்றாலும் பாதக பலனை செய்வதில்லை. இதையும் தாண்டி தீமை செய்தால் என்ன செய்வது? ஒன்றும் செய்ய முடியாது. நான் நன்மை செய்யக்கூடிய, அதாவது கிரகங்கள் ஒரு லக்கண வாரியாக ஒவ்வொரு லக்கணத்துக்கும் என்னென்ன கிரகங்கள் நன்மை செய்வார்கள் என்பதை அடுத்த ஆடியோவில் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் எஸ்ஆர் பிரபாகரன். இப்பொழுது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகத்தை தரக்கூடிய கிரகங்களை நான் இப்பொழுது குறிப்பிடுகிறேன். மேச லக்கணத்துக்கு செவ்வாய், சூரியன், குரு 3 பேர் நன்மையை செய்வார்கள். ரிஷப லக்கணத்துக்கு சுக்கிரன், புதன், சனி இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். மிதன லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். கடக லக்கணத்திற்கு சந்திரன், செவ்வாய், குரு இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். சிம்ம லக்கணத்துக்கு சூரியன், குரு, செவ்வாய் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். கன்னி லக்கணத்துக்கு புதன், சுக்கிரன், சனி இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். துலாம் லக்கணத்திற்கு சுக்கிரன், சனி, புதன் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். விருச்சிக லக்கணத்திற்கு செவ்வாய், குரு, சந்திரன் இந்த 3 பேரும் லக்கணத்தை நன்மை செய்வார்கள். தனுசு லக்கணத்திற்கு குரு, செவ்வாய், சூரியன் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். மகர லக்கணத்திற்கு சனி, சுக்கிரன், புதன் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். கும்ப லக்கணத்திற்கு சனி, புதன், சுக்கிரன் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். மீன லக்கணத்திற்கு குரு, சந்திரன், செவ்வாய் இந்த 3 பேரும் நன்மையை செய்வார்கள். இனி அடுத்த ஆடியோவில் அஷ்ட யோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்தால் தருவார்கள் என்பதை விளக்கமாக கூறுகிறேன். நடுவர் அவர்களுக்கு வணக்கம். மீண்டும் எஸ்ஆர் பிரபாகரன். இப்பொழுது நான் கூறப்போடுவது அஷ்டலட்சுமி யோகம் தரக்கூடிய கிரகங்க அமைப்புகள் எங்கெங்கு இருக்கின்றன என்பதை சொல்லுகிறேன். அதாவது பாதகாதிபதி இருந்தாலும் அவர் நன்மையே செய்வார் என்பதுதான் என்னுடைய வாதம். அதற்கு முதலில் பாயிண்ட் நம்பர் 1, ராசியில் நீச்சம் பெற்ற கிரகம் நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருந்த தசை வந்தால் நீச்ச பங்க யோகம் அம்சமாகும். நீச்ச பங்க யோகம் அம்சமாகும். ரெண்டாவது, ஜாதகத்தில் கேந்திரம் என்பது லக்கணம் 4, 7, 10
திரிகோணம் என்பது 1, 5, 9 லக்கணம் கேந்திரத்திலும் இருக்கும். திரிகோணத்திற்கு உரிய கிரகங்களும் பார்வை சேர்க்கை பரிவர்த்தனை பெற்றால் அது வந்து லட்சுமி யோகமாக ஜாதகருக்கு மாறும். 3வதாக தர்ம கர்மாதிபதிகள் எனப்படும் 9, 10 உடையவர்களுடன் லாபாதிபதியாகிய 11 அதிபதி சம்பந்தப்பட்டால் சுய சம்பாத்தியத்தின் மூலம் பெரும் தனம் சேர்க்கும் வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் எந்த புக்குன்னு இருக்காது. இது இந்த நான் சொல்கிற பயன்லாம் நீங்கள் நல்லா கணக்கு போட்டு யோசனை பண்ணி பார்த்து பாருங்கள். நான் சொன்னாலும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். 4வது நாலாமிடம் என்பது சுகஸ்தானம், வாகனம், கால்நடைகள், தாயார் வீடு, நிலம், சொத்துக்களை குறிப்பது இந்த இடத்தில் தான். சந்திரன் சுக்கிரன் சம்பந்தப்பட்டால் சொத்துகளும் அதிகமாக இருக்கும். தாய் மூலம் சொத்து சேரும். விளைவு நிலங்கள், வீட்டு வாடகை, ஹோட்டல், லாட்ஜி, தங்கும் விடுதி போன்றவைகள் இந்த அம்சத்திற்கு சேரும். 5வதாக வளர்புற சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து பூமி பாக்கிய ஸ்தானமாகிய 4வது இடத்தில் இருந்தால் ரியல் எஸ்டேட், செங்கல், மணல், கட்டிடம், கட்டுமான பணிக்கு தேவையான சாமான்கள் எல்லாம் விற்பனையாகி வருமானம் என பூமி மூலம் லாபம் அடைவார்கள். 6வதாக 3, 6, 8, 12 கூறியவர்கள் ஒருவருக்கொருவர் சம்பந்தப்பட்டால் 6 12, 12 6 இருந்தாலும் 12வது அதிபதி 12 இருந்தாலும் விமல யோகம் என்று கணக்கிட முடியாத செல்வங்கள் வந்து சேரும். இதை நீங்கள் நன்றாக சோதித்து பார்க்கலாம். அடுத்தபடியாக 7வது பாயிண்ட் ஜென்ம லக்கணத்தில் உச்சம் ஆற்றி கொண்டு இதர இருந்தாலும் லக்கணத்தை பார்ப்பதாலும் புகழ் கீர்த்தி அதிகார பதவி இவைகள் கிட்டும். இந்த 8வது பாயிண்ட் சொல்கிறேன். குரு செவ்வாய் சூரியன் மூவரும் ஜாதகத்தில் மிக பலமாக இருந்தால் அதிகார பதவிகள் கிடைக்கும், அறிவு உண்டாகும், ஆற்றல் பெருகும். மேலும் இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் ஒன்று சொல்லிடுறேன். உபய ராசிகளுக்கு பாதகாதிபதிகள் உபய ராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம் ஆகியவற்றிற்கு 7வீட்டின் அதிபதி பாதகாதிபதியாகிறார். மீனத்து மிதுனத்துக்கு 7வீட்டின் அதிபதி குரு, கன்னிக்கு 7வீட்டான மீனத்திற்கு அதிபதி குரு பாதகாதிபதி ஆகிறார். தனுசுவிற்கும் மீனத்திற்கும் புதன் 7வீட்டில் பாதகவாதியாகி இருக்கிறார். இவர்களுக்கு இளமையில் திருமணம் செய்து வைத்தால் ஜாதகனை இந்த பாதகாதிபதி ஒன்றுமே பண்ண மாட்டார் என்பது என்னுடைய வாதம். அடுத்த ஆடையோடு என்னுடைய உரையை முடிக்கிறேன். பாதகாதிபதி என்னைக்கு நன்மையை செய்வார் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி விடைபெறுகிறேன். அடுத்த ஆடையோடு